சீனி சமையலின் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நியூ இயர்க்குள்ளே என்னோட வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணி பாடியை டோன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 21 டேஸ் வந்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் மாதிரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 21 டேஸ் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். என்னோட பிளான் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப 64 கேஜி இருக்கேன், ஒரு 60 கேஜி வரணும் அப்படிங்கறது என்னோட டார்கெட். 60 கீழே வந்தாலும் ரொம்ப ஹாப்பி, பட் அட்லீஸ்ட் 60 வரணும் அப்படிங்கறது தான் என்னோட டார்கெட். அதுக்கு எந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறேன், என்ன ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்றேன் அப்படிங்கறத வீடியோல பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுவும் இந்த வர நியூ இயர்க்குள்ளே என்னோட வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணி பாடியை டோன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, எனக்கும் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளத்தோட தான் நான் வெயிட் கம்மி பண்ண போறேன். அதுக்கு எந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிறேன், தைராய்டை கியூர் பண்றதுக்கு என்ன ஹோம் ரெமடிஸ் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள பாக்கலாம். ஆக்சுவலி என்னோட வெயிட் லாஸ்க்கு நான் எந்த மாதிரி ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னா, முதல்ல என்னென்ன ஃபுட் எல்லாம் எடுத்துக்கலாம், இல்ல என்னென்ன ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். நான் மெயினா அவாய்ட் பண்ண போறது பாத்தீங்கன்னா, ரைஸ் பேஸ்டான ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க போறேன். இட்லி, தோசை, பொங்கல் அந்த மாதிரி எடுத்துக்கிறது, பட் ரெகுலரா ஒயிட் ரைஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்படி என்னைக்காவது இட்லி தோசை அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னா, மார்னிங் அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அன்னைக்கு வந்து ரைஸை கட் பண்ணிடுவேன். ஸோ ஏதாவது ஒரு டைம் மட்டும் எடுக்கிறதா பிளான். அப்புறமா இந்த பேக்கரி ஐட்டம், ஜங்க் ஃபுட்ஸ், கொஞ்சம் மைதா ஃபுட்டு, மைதா ஆடர் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் டீ, காஃபி அதையும் கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சளவு, என்னால் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிக்க போறேன். இந்த வெயிட் லாஸ்க்கு இன்னும் ஹெல்ப் பண்ற மாதிரி என்ன ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி 1 ஹவர் இல்லது முடிஞ்சா அதுக்கு மேல வாக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். வாக்கிங்னா சும்மா நார்மலா நம்ம சாஃப்டா மெதுவா நடந்து போறது அந்த மாதிரி இல்ல, ஃபாஸ்டா 1 ஹவர், மினிமம் 1 ஹவர், 1 ஹவருக்கு மேல என்னால முடிஞ்சா வாக் பண்ணலான் இருக்கேன். அண்ட் என்னோட தொப்பை குறையிறதுக்காக ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறேன். என்ன அப்படின்னா, க்ளோ ஈட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபிட்னஸ் லேடியோட அந்த 2 வீக்ஸ் ஆப்ஸ் சேலஞ்ச் தான். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க. முன்னாடி எல்லாம் நான் வெயிட் லாஸ் பண்ணும் போதெல்லாம் அந்த வீடியோ பார்த்தா நிறைய என்னோட தொப்பை வந்து குறைச்சிருக்கேன். அண்ட் தைராய்டுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்ன ஹோம் ரெமடி ஃபாலோ பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்டி ஸ்டமக்ல ரெகுலரா ஃபர்ஸ்ட் டேப்லெட் எடுத்துட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு 1 ஸ்பூன் வந்து கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். அது கொஞ்ச நாளா இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா, வார்ம் வாட்டர்ல லெமன் புளிஞ்சு எடுத்துக்க போறேன். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா, தைராய்டு இருந்தாதான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு இல்ல, நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டுமே வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், தைராய்டுக்கும் ரொம்ப நல்லது. அண்ட் இதுல புதுசா இப்ப இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் என்ன ஆட் பண்ணிருக்கேன்னா, நைட் வந்து ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன். நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எதுவும் எடுத்துக்கிறது இல்ல. அது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத நான் வீடியோல சொல்றேன். அப்புறம் பாத்தீங்கன்னா, தைராய்டுக்கு எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துட்டா நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீர் சத்துள்ள காய்கறிகளை வந்து அதிகமா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸாம்பிள், புடலங்காய், பீர்க்கங்காய், சுரக்காய், வெள்ளரிக்காய், சவ் சவ் அந்த மாதிரி நீர் சத்துள்ள காய்கறிகளை நம்ம பச்சையா எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இல்ல அப்படி முடியல அப்படின்னா சமைச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா, தேங்காவும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. சோ தேங்காய் பாலாவோ இல்ல தேங்காவோ ரெகுலரா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறமா எப்பவும் போல நம்மளோட ஃபுட்டு வந்து ஹெல்த்தியா எடுத்துக்கிறது, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை அதெல்லாம் ரொம்ப அதிகமா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுல வந்து டீ, காஃபி, மில்க் எல்லாம் அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லது தைராய்டுக்கு. முடிஞ்ச அளவு நானும் ட்ரை பண்றேன் டீ அவாய்ட் பண்றதுக்கு. நான் வந்து ரெகுலரா 2 டைம் எடுத்துப்பேன், ஒவ்வொரு டைம் எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா அதையும் கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இந்த சேலஞ்சில் வந்து தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்க தான் வெயிட் லாஸ் பண்ணணுமா, இந்த சேலஞ்ச் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. நார்மலா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஃபாலோ பண்ணலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. வரப்போற நியூ இயர்க்குள்ள என்னோட பாடி வெயிட்டை கம்மி பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெகுலரா வீடியோஸ் பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்ச வெயிட் லாஸ் டிப்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த 21 டேஸ்ல பாத்தீங்கன்னா, ரெகுலரா வீடியோஸ் வந்து நான் போடுவேன், என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படிங்கறத ரெகுலர் வீடியோஸா நான் அப்லோட் பண்ணுவேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், எதுவும் சொல்லணும்னு நினைச்சா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.